தென்காசி மாவட்டத்தில் வரத்து குறைந்து பச்சை மிளகாய் கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இத்தொடர்பான முழு விவரங்களை இந்த செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், இத்தொடர்பான முழு விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். பாத்தீங்கன்னா வழக்கமா பச்சை மிளகாயின் விலை 40 ரூபாயில இருந்து 50 ரூபாய் வரைக்கும் தான் இருக்கும். ஆனா இப்ப அண்மை காலமாக இப்ப தென்காசி மாவட்டத்தின் பல பகுதிகளில் கோடை மழை பெய்தது. கோடை மழை பெய்ததுனால தென்காசி மாவட்டத்துல ஆலங்குளம் கீழப்போர் வட்டார பகுதிகளில் அதிக அளவில் மிளகாய், வெங்காயம், சுரைக்காய், கத்திரிக்காய் போன்ற காய்கறி பயிர்கள் பயிரிடப்படுவாங்க. இதனால இந்த மழையால பார்த்தீங்கன்னா மழையும் வெயிலும் மாற்றி மாற்றி அடித்ததுனால நிறைய பயிர்கள் மழையில சேதமாயிடுச்சு. அதனால அதில் வேர்கள் அழுகி விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால எல்லா காய்கறி விலையுமே மேக்சிமம் உயர்ந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஆலங்குளம் காய்கறி சந்தைக்கு ஒரு நாளைக்கு 100 முதல் 200 மூட்டை மிளகாய், பச்சை மிளகாய் வரும். ஆனால் இந்த ஒரு 10 நாளாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அளவில் தான் மிளகாய் வரத்துருக்கு. அதனால போன வாரம் 100 ரூபாய்க்கு வச்ச விற்பனையான மிளகாய் இன்றைக்கு வில 140 150 ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்கு. இதனால மிளகாய் வாங்கணும்னு வந்தவங்க ரொம்ப ஏமாற்றத்தோடு இன்றைக்கி திரும்பி போயிருக்காங்க. கேரளாவுக்கும் ஒரு 10 மூட்டை மிளகாய் கேட்குறவங்களுக்கு 5 மூட்டை மிளகாவும், 5 மூட்டை கேட்குறவங்களுக்கு 1 மூட்டை மிளகாவும், 1 மூட்டை கேட்குறவங்களுக்கு 10 கிலோவும் கொடுத்து வியாபாரிகள் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இந்த நிலைமை சீராகிற வரைக்கும் மிளகாயின் விலை உயர்ந்துதான் காணப்படும் சொல்லி வியாபாரிகள் திருப்பி தெரிவிக்கிறாங்க. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சாலமோன். 120 உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.